Hi friends, welcome to Smile & Cook. இன்றைக்கி Smile & Cookலாம் முருங்கக்கீரை கேப்ப பக்கோடா. அதுதான் இன்றைக்கி ரெசிபி. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுவையான சூப்பரான சமையலுக்கு Smile & Cook சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது செய்கிறதுக்கு முருங்கக்கீரை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கேப்ப மாவு ஒரு கப்பு, இது அரிசி மாவு ஒரு ஹாஃப் கப், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு ஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தலை கருவேப்பில அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு சும்மா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. பொடியாக அரிஞ்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டுற பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மாதிரி கிளி கிளி போடுங்க பக்கோடை மாதிரி. நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாக டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்கள், முருங்கைக்கீரை கேப்ப பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக யம்மியாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு செய்யலாம், குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. இதிலேயே கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர்.